அப்பா, நான், தங்கச்சி, தம்பி, அக்கா இன்னும் வெட்டிங் செய்துட்டு போயிட்டா. ஸோ நான் மாதிரியான கல்லூரியில் கிரேட் சிக்ஸ்லேருந்து படிச்சுட்டு வரேன். அப்போ நான் 100-200 லாங் ஜம்ப், ஹர்டில்ஸ், அப்படி ஹை ஜம்ப் அப்படி ஈவெண்ட் செய்தேன். ஆனால் எனக்கு 2012 ஃபோல்வர்ட் செய்யக்கூடிய முடியும் வந்து எனக்கு அந்த இவெண்ட்டை செலக்ட் பண்ணி தந்தது கமலமோகன் சார். அவர் எனக்கு பயிற்சித்து, பின்பு ரமணன் சரிடம் யாழ்ப்பாணத்திற்கு பயிற்சி பயிற்சி அளிப்பதற்காக நான் அனுப்பியிருந்தேன். ஆனால் அந்த வேண்டம் என்னால் நேஷனல் லெவலில் எந்த விதமான இடத்தையும் பிடிக்க முடியவில்லை. ஆனால் கோட்டம், நிலையம், மாவட்ட மாகாணங்களில் முதலாம் இடத்தில் இருந்தேன். அதற்கு பிறகு சுபாஸ்கரன் சார் எங்களுடைய ஸ்கூலுக்கு மாற்றம் செய்து வந்த பிறகு தான், அதாவது 2013 சார் வந்து ஃபோல்வர்ட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக பழக்கி, அதன் பிறகு தான் ஃபஸ்ட்டாக ஜூனியர் நேஷனல் மீட்டில் கோல்டு மெடல் எடுத்தேன். அதுக்கு பிறகு கடந்த வருடம் சார் ஜோயின்ட் ஆஃபர் மீட்டில் செகண்ட் பிளேஸும், ஆன்லைன் ஸ்கூல் லெவலில் இடி செகண்ட் பிளேஸ், ஃபோல்வர்ட் செகண்ட் பிளேஸ் எடுத்து, பிறந்து ஓப்பன் மீட்டில் செகண்ட் பிளேஸ் எடுத்துருவேன். இந்த வருஷம் அதிகமாக பயிற்சி ஈடுபட்டு ஜூனியர் நேஷனல் மீட்டில் ஃபஸ்ட் பிளேஸும், ஸோ ஜோயின்ட் ஆஃபர் மீட்டில் ஃபஸ்ட் பிளேஸும், ஆன்லைன் ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட் பிளேஸும், அதோட இலங்கை சாதனையையும் சமப்படுத்தியுள்ளேன். இதுக்காக எங்கள் பாடசாலையை சேர்ந்த பழைய மாணவர்கள் நமக்கு அங்கு தங்கு வசதிகள் மற்றும் உணவு அப்படி நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். அதோட பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்களும் எங்களுக்கு பலவிதமான உதவிகள் செய்திருக்கிறார். அத்தோடு எங்கள் பாடசாலைக்கு போதிய அளவு உபகரணங்கள் பயிற்சி வருகிறது. அதுக்காக நான் இப்போ நெல்லியடி மத்திய கல்லூரியில் மைந்தராஜ் சார் அவர்களுக்கான நெத்தி உதவிகளை செய்து வழங்கியிருக்கிறேன். இவ்வாறு செய்தவர்கள் கொஞ்சம் இன்னும் நல்ல நிலைக்கு வரலாம் என்று நம்பிக்கை அளிக்கிறேன். அத்தோடு இந்த பயிற்சியில் எனக்கு சுபாஸ்கரன் சார் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தந்த அறிவுரைகளும் அவங்க தந்த பயிற்சிகளும் தான் எனக்கு இவ்வாறான வெற்றிக்கான காரணமாக இருந்தது. அதாவது குறிப்பாக கனதீவன் அண்ணன் மற்றும் காவிரி அக்கா, அதோட விடாமுயற்சி மற்றும் தீவிர பயிற்சி எதுக்காக மற்றும் அவர்களும் விளையாட்டில் ஈடுபடுவதற்காக நான் காலையில் எப்படியும் 6:30 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 8:30 அப்படிலாம் முடிச்சுட்டு கிளாஸில் போய் படிச்சுட்டு திரும்பி ஈவினிங் 4:00 திரும்பி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படியும் 6:00 அப்படியெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவேன். இப்படி தொடர்ந்து கடுமையான பயிற்சியின் மூலமாக தான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். ஓகே, முதல்ல சுபாஸ்கரன் சாருக்கு நன்றி தெரிவிப்பதோடு எனக்கு போர்வெட்டியில் பயிற்றுவித்த கமலமோகன் சார் அவர்களுக்கும் அமன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு நமது உடற்கல்வி ஆசிரியர் ஜெயந்தி குப்பி சார் அவருக்கும், மற்ற மயிலான் சார், மற்ற பாதி சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு, மற்ற பள்ளிக்கூட அதிபரான மங்களமணி சார் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு, மற்றும் பாடசாலை சமூகத்தினருக்கும் என்னுடன் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த போட்டியாளர்களுக்கு மாணவர்களுக்கு ஊக்கத்தை அளித்து பல வெற்றிகளை பெற ஊக்குவித்தார்கள். அல்லது அவர்களில் அந்த போட்டிகள் நடைபெறும் இடமெல்லாம் இடங்கள் எல்லாம் சென்று அவர்களை ஊக்குவித்து இந்த பரிசுகள் பெற முன்னின்று உழைத்தார்கள். அதே போல் நமது மாணவி செல்விகா சிவகாயத்ரி நாயகி சாரணி, முதலாவது சாரணர் பெண் ஜனாதிபதி விருது, அதாவது ஜனாதிபதி விருது பெறும் பெண் மாணவியாக நமது பாடசாலையில் திகழ்கின்ற அவருக்கு உடல் பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டும், இல்லை மீண்டும் இந்த வெற்றிகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த திரு சுபாஸ்கரன் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்து, மேலே இந்த நமது மாணவர்கள் இன்னும் பல வெற்றிகளை பெறுவார்கள், ஆனால் நமது பாடசாலைக்கு போதிய உபகரண வசதி இன்மையால் இந்த வெற்றியை பெற முடியாமல் இருக்கிறது. ஆயினும் நமது மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு மற்ற சில காரணத்தினால் இதை நாங்கள் நமது அமைச்சரிடம், அதாவது கல்வி அமைச்சகத்திற்கு